போர்ட் டிக்சன் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் பிகேஆர் தலைவர் அன்வார் இப்ராஹிம் 23,560 வாக்கு பெரும்பான்மையில் வெற்றி பெற்றார். அவர் திங்கட்கிழமை இன்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார். தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி அன்வார் 31,016 வாக்குகளை பெற்றார். அவருக்கு அடுத்து பாஸ் கட்சியின் வேட்பாளர் முகமது நசாரி மக்தார் 7,456 வாக்குகளை பெற்றார். வாக்காளர்களில் 58.25% விழுக்காட்டினர் வாக்களித்தனர். இந்த இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணிக்கு 70% வாக்குகள் கிடைத்தன. 14th பொது தேர்தலில் கிடைத்தது 48% தான். மலாய் பெரும்பான்மை, சீனர் பெரும்பான்மை, இந்தியர் பெரும்பான்மை உள்ள எல்லா இடங்களிலும் ஹரப்பான் வென்றிருப்பதாக அன்வார் கூறினார். ஹொராங் அஸ்லி மக்களின் ஆதரவையும் மறப்பதற்கில்லை என்று அன்வார் தெரிவித்திருந்தார். இன்று காலை நாடாளுமன்றத்தில் 10:04 அளவில் சபாநாயகர் முகமது அரஃப் முகமது யூசுப் முன்னிலையில் அவர் பதவி உறுதிமொழி எடுத்துக்கொண்டார். இது வாய்மொழி கேள்வி அமர்வுக்கு முன்னர் இன்றைய கூட்டத்தின் முதல் ஏற்பாடாகும். நிகழ்ச்சியில் அவரது பெயரை சத்திய பிரமாணத்திற்காக அழைத்த போதும் இறுதியிலும் கூடியிருந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கைதட்டி பாராட்டு தெரிவித்தனர். இந்த தேர்தலுக்கு முன்னர் அன்வார் அவர்களுக்கு நடிகர் கமலஹாசன் ஆதரவு தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அரசியல் .com க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.